Hello, Nunba. Welcome to our channel. In our channel, POCO F5 flipper official launch pantanga. Namu urla pathina F5 mode launch panikanga. Globe la F5 Pro launch pantanga. In F5 patta baga poram. Idoda pricing or 30,000 8256GB variant or moon color variant la mobile launch panikanga. Flipkart la official sales aarambichiruchu. The 30,000 in the POCO F5 edupingla maatingla. The 30,000 la vera enna sirappamsangal in the mobile la irukku. 30,000 konja pricing kudutala irukla. Adu mattum kediyadhu. Idla pudhu processor use panirukaina. 7 plus gen 2 processor ah. The 7 plus gen 2 processor பாத்தீங்கன்னா 8 plus gen 1 processor ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா போக்கோ F5 ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 plus gen 2 processor கொடுத்திருக்காங்க. ஆனா போக்கோ F5 Pro ல பாத்தீங்கன்னா 8 plus gen 2 processor 30,000 மேலயே அந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இருந்தால இந்த போக்கோ F5 இந்த மொபைல் எப்படி இருக்கு என்ன ஏது இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த போக்கோ F5 ஓட கலர் வேரியன்ட் பாக்கும்போது ஒரு மூணு கலர் வேரியன்ட் ரெண்டு பேஸ் வேரியன்ட். ஃபர்ஸ்ட் இதோட பேஸ் வேரியன்ட் பாக்கும்போது 8256GB இதோட பிரைசிங் தான் 30,000 லான்ச் பண்ணிருக்காங்க. இல்லனா 12256GB இதோட பிரைசிங் ஒரு 34,000 இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட கலர் வேரியன்ட் ஒரு மூணு கலர் வேரியன்ட். இதுல ஒயிட் கலர் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. பை தவே ரெண்டு கலர் பாத்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து பிளைனான பேட்டர்னா இருந்தாலும் இந்த ஒயிட்டுக்கு மட்டும் ஒரு டைல்ஸ், அதாவது டைல்ஸ் மாதிரி ஒரு பின்னாடி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அவுட் லுக்ல கொண்டு வந்திருக்காங்க. இதோட டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு அண்ட் தட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பாத்துட்டீங்கன்னா இங்க வந்து ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. பட் ஆனா இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா நோட் சீரிஸ் பார்த்தாரே அரேஞ்ச்மெண்ட் தான். ஆனா அதுக்கு மேல எந்த ஒரு லேயரும் கொடுக்காம செப்பரேட் செப்பரேட்டா இருக்கிற மாதிரி ஒரு அவுட் லுக் வந்து கிடைக்குது இந்த F5 மொபைல பொறுத்தளவு. ஓவரால் இங்க டிசைன் பேட்டர்ன் பார்க்கும் போது பெரிய அளவுக்கு இம்ப்ரெஸும் கிடையாது. இந்த ஒயிட் கலர் வேரியன்ட் தவிர்த்து மீதி இருக்க ரெண்டு கலரை பொறுத்தளவு கேமரா அரேஞ்ச்மெண்ட் எப்பயும் பார்க்கற அதே அரேஞ்ச்மெண்ட் தான். மீதி வரை எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது இந்த டிசைன் இந்த போக்கோ F5 டிசைனை பொறுத்தளவு. ஸோ இந்த மொபைல் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி முதல் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்கு. ஃபஸ்ட்டு இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷம் போக்கோ F5 மட்டும் லான்ச் பண்ணல, F5 ப்ரோன்னு சொல்லிட்டு குளோபில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இப்போதைக்கு F5 வந்திருக்கு, ப்ரோ இனிமேல் தான் வரும். இதில் இவங்க என்ன சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்கன்னா இந்த 7 Gen 2 ப்ராசஸர் அண்ட் 8 Gen 1 ப்ராசஸர் உள்ள கிளாக் உள்ளே இருக்கிற அந்த செப்பரேட் அந்த கிளாக் ஸ்பீட் அண்ட் தட் உள்ள அந்த கோர் 8 கோர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது ஒரே கோர் தான் இந்த 7 Gen 2லேயும் இருக்குது 8 Gen 1லேயும் இருக்குது. அதனால் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் இந்த 7 Gen 2 ப்ராசஸர் பொறுத்தளவு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஆனால் இது எதளவுக்கு உண்மைன்னு எனக்கு புரியல. இங்கே பெஞ்ச் ஸ்கோராக பார்க்கட்டும், நானோமீட்டர் ஸ்கோராக இருக்கட்டும், கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ எதுக்கு இவங்க வந்து போக்கோ F5 ப்ரோவில் பார்த்துட்டிங்கன்னா 8 Gen 1 ப்ராசஸர் கொடுத்துக்கிட்டு இன்றைக்கி F5க்கு 7 Gen 2 ப்ராசஸர் எது கொடுக்குறாங்கன்னு எனக்கு மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ப்ராசஸர் எல்லாம் ஒரே ப்ராசஸராக இருந்தால் இன்றைக்கி இந்த 8 Gen 1 ப்ராசஸர் பிறகு இன்றைக்கி எல்லா பிராண்ட்ஸுமே இன்றைக்கி இந்த 7 Gen 2 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கலாம்ல. இருந்தாலும் எதுக்கு இதுக்கு மட்டும் ஒரு 30,000 ப்ரைசிங் பண்ணுற அந்த ப்ரோ சீரீஸுக்காக எக்ஸ்ட்ரா எதுக்கு ப்ரைசிங் பண்ணுற எனக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பமாகவே இருக்குனே சொல்லலாம். இருந்தாலும் இல்லைங்க இந்த இதுக்காக இந்த வித்தியாசத்துக்காக தான் இவங்க பிரைசிங் வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு டவுட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, அதாவது இதோட கன்க்ளூஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு 6.67 inch ஒரு ஆம்லன் ஃபுல் எஸ்டி பிளஸ் உங்களுக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் HDR10 சப்போர்ட் 1000 nit பிரைட்னஸ் கோர்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் டவுலி விசன் சென்டரில் ஒரு சின்ன பஞ்ச் கோலர் இங்கே டிஸ்பிளே சூப்பராகவே இங்கே கொடுத்துருக்காங்க. இண்டோர் அண்ட் அவுட் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட் வியூவிங் ஆங்கிள்ஸ் கலர் சச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 181 கிராம், திக்னஸ் 7.9 mm திக்னஸ், அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13, அதுக்கு மேலே எம்ஐயூஐ 14, IP53 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கோட்டிங், LPDDR5X RAM, UFS 3.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட், 3.4 மாடி ஜேக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, வைஃபை 6, ப்ளூடூத் 5.3, NFC, IR பிளாஸ்டர், சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், இங்க வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் அண்ட் ஹைப்பர் பூஸ்ட் உங்களுக்கு கேமிங் கால் ஹைப்பர் பூஸ்ட் சொல்லிட்டு ஒரு புது டெக்னாலஜி வித் உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுக்காக இந்த ஹைப்பர் பூஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்ல போக்கோ F5 கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்ப்போம். பேட்டரின்னு பார்க்கும் போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 67W சார்ஜர், 46% ஃபுல் ரீச் ஆயிரும் இந்த பேட்டரி பொறுத்தளவு. ஸோ இங்கே எம்ஐயூஐ நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, அதனால உங்களுக்கு 1 day வரைக்குமே பேட்டரி பேக்கப் கிடைக்குது ஹெவி யூசருக்கு பொறுத்தளவு. அடுத்து இங்கே பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்கே கேமரான்னு பார்க்கும்போது பிரைமரி சென்சார் 64MP வித் ஓஎஸ் அட் 8MP அல்ட்ராவை 2MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 16MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்கே 4K 30 FPS பிரைமரி சென்சார் அந்த 1080 60 FPS வித் இஏ சப்போர்ட்டோட இங்கே பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்லேயுமே 1080 30 FPS வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பை த வே இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கேமராக்கு ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ், அவங்களுக்கு மூவிஸ் அண்ட் விளாக் வீடியோஸ் இது மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் மோட், நிறைய நைட் மோட், டெடிக்கேட்டராக போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் இது மாதிரி நிறைய ஃபீல்ட் ஆஃப் வியூவில் இங்கே
கேமரா செக்மெண்ட்டில் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைல்லேருந்து எடுத்த ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து இங்கே பார்க்க போகிறது ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோன் இந்த ப்ராசஸரோட லான்ச் பண்ணது. இந்த ப்ராசஸர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன் ப்ளஸ் ஜென் டூ. இந்த செவன் ப்ளஸ் ஜென் டூ பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் எயிட் ப்ளஸ் ஜென்வோட கம்பேர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நானோமீட்டர் ப்ராசஸர், கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி லைஃப் அண்ட் பெஞ்ச் மார்க் ஸ்கோரிங் எல்லா இடத்துலையுமே அந்த ப்ராசஸருக்கு நிகராக இந்த செவன் ஜென் டூ ப்ராசஸர் இருக்குது. எனக்கு மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது, இந்த ப்ராசஸருக்கும் அந்த ப்ராசஸருக்கும் இவ்வளோ இவ்வளோ அக்யூரேட்டாக மேட்ச் ஆகுது, அது எப்படின்னு எனக்கு ஒன்றும் சுத்தமாக புரியல. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எயிட் கோர் ப்ராசஸர் அண்ட் தட் உள்ளே இருக்கிற அந்த சிங்கிள் கோர், அந்த டபுள் கோர் அண்டு அந்த ஃபோர் கோர் உள்ள என்னென்ன விஷயங்கள் இதே ப்ராசஸரில் அதே டிட்டோவாக யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதே ப்ராசஸரில் கொடுத்துருக்கலாம்ல, எதுக்கு பேரை மாற்றி இப்படி ஒன்று கொடுக்குறாங்க, அது ஒரு டவுட்டாக இருக்குது. இருந்தாலும் இந்த டவுட்டெல்லாம் ஓரம் கட்டினாலும் இன்றைக்கி இந்த 30,000 ரூபாய்க்கு இந்த ப்ராசஸரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டே டு லைஃப்பில் உங்களுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க. இங்கே எயிட் ப்ளஸ் ஜென் ஒன்ல நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்களோ இந்த ப்ராசஸர் இங்கே எல்லாமே உங்களுக்கு பூர்த்தி பண்ணுதுன்னே சொல்லலாம். உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கக்கூடாதுனால உங்களுக்கு வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் அண்ட் இந்த கைபர் பூஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு புது டெக்னாலஜி இங்கே இம்ப்ரூவ் பண்ணிக்காங்க, ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில். அதனால இந்த கேமிங்லாம் விளாடும் போது உங்களுக்கு வைஃபை சிக்னல் கூடுதலாகவும், உங்களுக்கு அந்த டச்சிங் சென்சிட்டிவ்ஸ் கூடுதலாகவும், உங்களுக்கு சிக்னல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட ஆண்டனாஸோட கவர் பண்ணுறனால உங்களுக்கு பேக்ரவுண்ட்லாம் உங்களுக்கு ஒரு சிலது க்ளோஸ் ஆகிறதுனால உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸுக்கு கேமிங்னு விளாடும் போது பெர்ஃபார்மன்ஸுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹைப்பர் பூஸ்ட் வந்து அவங்க லான்ச்சிங் ஈவெண்ட்லாம் நிறைய முக்கியமாக தெளிவாக உங்களுக்கு இங்கே வந்து விஷயம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ப்ராசஸர் முதலே சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எல்லாமே பூர்த்தி செய்யும், அது மாதிரி ஒரு நல்ல தரன் கொண்ட ப்ராசஸர் தான் இந்த ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் டூ ப்ராசஸர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த போக்கோ F5 வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவு ஒரு 30,000 ரூபா பெரிய பிரைஸிங்க. 30,000 ரூபாய்க்கு நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ பேஸ் வேரண்ட்டு 8256 கொடுத்துருக்காங்க. செகண்ட் ப்ளஸ் பாயிண்ட் இன்றைக்கி டிஸ்பிளேயில் உங்களுக்கு தேவையான எல்லா சிறப்பு அம்சங்களையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் ஃபீல்டு ஹார்ட்வேர் ஃபீல்டுமே உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எல்பிடி டார் 5X RAM ஃபஸ்ட் 3.1 சப்போர்ட், வைஃபை 6, ப்ளூடூத் 5.3, இது மாதிரி உங்களுக்கு விஷயங்கள் வித் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் IR பிளாஸ்டர் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே கவர் பண்ணியிருக்காங்க சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டில். அண்ட் பேட்டரி பாங்கும் 67 வாட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க உங்களுக்கு வித் OIS கேமரா செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே 30,000 ரூபா செக்மெண்ட்டில் இருக்கும்போது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இங்கே கேமராவில் இருக்குது. ஒரு 1.8 MP கேமரா இல்லைனா ஒரு 200 MP இது மாதிரி ஏதாச்சும் ஒரு புதுசாக பண்ணலாம். ஏன்னா நோட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா 200 MP கொடுத்துருந்தாங்க, அதோட ப்ரைசிங் வெறும் 28,000 ரூபா, அதை கடையில் 2,000 ரூபா கூட, ஆனால் 64 MP தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. அண்டு இன்னொரு பாசிட்டிவ் என்னென்னா, ப்ராசஸர் புது ப்ராசஸர், ஒரு 8 ப்ளஸ் ஜென் 1 ப்ராசருக்கு நிகராக இந்த செவன் ப்ளஸ் ஜென் 2 ப்ராசஸர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு டீல் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் ப்ரைசிங் கன்சிடர் பண்ணும்போது 30,000 ரூபா கொஞ்சம் கூட. இல்லைங்க, நான் ஒரு புது ஃபோன் எடுக்க போகிறேன், ஆனால் பழைய ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்க போகிறேன், அதனால் ஒரு 2,500 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகுது. கார்டு ஆஃபர்ஸ் இருக்குங்க, அதனால் ஒரு 1,000 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகுது, இல்லை ஒரு 500 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகுது. கிட்டத்தட்ட கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஒரு 3,000 ரூபா கம்மியாகுது. அப்போ 30,000 ரூபா 3,000 கம்மினா 27,000 ரூபா, 27,000 ரூபா இந்த மொபைல் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பரான ஒரு டீல். இன்றைக்கி இதை இவங்க இந்த பிராண்டை தவிர்த்து வேறு எந்த பிராண்டுமே இவங்கள மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டில் யாருமே கொடுத்தது கிடையாது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இவங்கள மாதிரி IR பிளாஸ்டரோ, உங்களுக்கு ஸ்டுடியோ ஸ்பீக்கரோ, ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட்டோடையோ, டிஸ்பிளேயில் இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்களோட இவங்க யாரும் கொடுக்கறது கிடையாது. பட் ஆனால் இங்கே சைட் மோட்டர் தான் இருக்குது, அண்டர் டிஸ்பிளே இங்கே கொடுக்கறது மாட்டாங்க. 60,000 ரூபாய்க்கு மேலே போனால் தான் MI உங்களால் அண்டர் டிஸ்பிளே பார்க்க முடியும். இருந்தாலும் அது ஒரு நெகட்டிவாக பாசிட்டிவான டிபெண்டிங்கான உங்களோட யூசேஜ் பொறுத்து. இருந்தாலும் ஒரு 27,000 ரூபாய்க்கு ஒரு சூப்பர் டீலான ஃபோன் இங்கே போக்கோ F5. அதே 27,000 ரூபாய்க்கு நல்ல டீல் ஃபோனாக இருந்தாலும் உங்கள் ஊரில் சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். எங்கள் ஊர்லாம் கிடையவே கிடையாது, இருந்தாலும் அதில் அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கா அந்த சர்வீஸ் சென்டர் அதையும் பார்த்துக்கோங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த போக்கோ சீரீஸில் இந்த X2, X3 பார்த்தீங்கன்னா நிறையா ஃபால்ட்டு, இப்போ சாஃப்ட்வேர் சைடில் MI 14 அப்டேட் பண்ணாங்க, நிறைய இது கேமரா இஷ்யூஸ், கோடு விழுந்தது, உள்ளுக்குள்ள பக்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஆட் ஃபார்மேஷன், இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் கொஞ்ச நாளாக நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறதே இல்லை, இல்லை யாரும் சொல்கிறது இல்லையான்னு அதுவும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதனால் இதெல்லாம் ரெஃபர் பண்ணி கொஞ்சம் இந்த ஃபோன் எடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து நிதானமாக நல்லா தெளிவாயிடுங்க. ஏன்னா விலை ரொம்ப கூணலான விலை, 27,000 ரூபா 30,000 ரூபா டீல் போக 27,000 ரூபா 30,000 ரூபா ஒரு ஃபோனு. 30,000 ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து தெளிவாக இருக்கான்னு தெரிஞ்சு புரிஞ்சு நல்லா அதை வாங்குறது தான் ஒரு நல்ல ஒரு டீலாக இருக்கும்னு எனக்கு தெரியுதுன்னே சொல்லிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போக்கோ F5 இந்த மொபைலை பற்றி கிட்டத்தட்ட எல்லா விஷயம் சொல்லிட்டு இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னு எப்படி போகல கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.